இயற்கை கடவுளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது இருப்பால் இயற்கை அப்படிதான் இருக்கு. அந்த கடவுளை அந்த இயற்கை கடவுளை அறிந்து நல்ல சிந்தனை இருந்தால்தான் எல்லாமே இயற்கை கடவுள் அருள் செய்யும். ஏனென்றால் அதே இயற்கை கடவுள் சிந்தனையாகவும் இருக்கும். நம்ம சிந்தனையாக இருப்பதும் இயற்கை கடவுள் தான். அதான் காண்பார் காணுமிடம் காணப்படுமிடனார். தூண்டுவார் தூண்டும் தூண்டப்படுமிடம். நம்ம கண்களாகவும் இருக்கும், காணுகின்ற காட்சியாகவும் இருக்கும். அற்புதம். நம்ம கண்களாகவும் இருந்து காணுகின்ற காட்சி பொருளாகவும் இருக்கும். இப்போ ஒரு மைக்கு இருக்கின்றால் நம்மளுக்கு புரியும், பார்க்கும். மைக்கும் எல்லாம் உள்ள மைக்கும் மைக்கு இதுவும் அதே இயற்கை தான். அதுக்கு நவீனம் இருக்கலாம். அப்போ காணுகின்ற பொருளாகவும் கண்களாகவும் இருக்கும் இயற்கை கடவுள். அந்த கடவுள் எப்போ வசப்படுகிறான்? நல்ல நெஞ்சம். அப்போ நல்ல நெஞ்சம் நல்ல மனசு அது எப்போ வரும்னா, எப்போ நல்ல மனசு வஞ்சனை இல்லாது சினமில்லாது சாந்தியமே வடிவா, எப்படி இவ்வளோ உலகத்தையும் படைத்து விட்டு அப்படியே நிசப்தமாக கருணையே வடிவாக இருக்கின்ற கடவுள் எப்படி இருக்கானோ அது மாதிரி நமக்கும் கொஞ்சமேனும் மாசற்ற இதயமாக இருக்க வேண்டும். மாசற்று குற்றமற்ற நெஞ்சம். அங்கே ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை. பணம் சேர்க்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும், மற்றும் அடக்க வேண்டும், எந்த குணக்கேடுகள் இல்லை. சாந்தியமே வடிவான் உபசாந்தம். சாந்தியமே வடிவான ஒரு நிலை அடைந்தாலன்றி இயற்கை கடவுள் அருள் செய்யாது. அப்போ அந்த எல்லா வல்ல இயற்கை கடவுள் ஆசி பெற வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, எல்லா வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுவே சிவத்தும். எல்லாம் வல்ல இயற்கை கருணையே வடிவான இயற்கை கடவுள் இயற்கை படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழும்படி செய்தால் எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் மகிழும். எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் நாமே தான். நாமே அதுவாக இருக்கிறோம். எல்லாம் வல்ல இயற்கை கடவுளே நாம். நாமே இயற்கை கடவுளாக இருக்கிறோம். அப்போ என்ன உயர்ந்து விட்டது? என்ன உயர்ந்தால் கடவுள் தன்மை அடையப் போகிறான் என்றார். நமக்கு என்ன உயரவில்லை, உயர்ந்த சிந்தனை வரவில்லை, இதுக்கு என்னையா செய்கிறது? அதை வெற்றி கண்ணான் அல்லவா படைக்கும்போதே இரண்டும் சேர்த்துதானே படைத்திருப்பான். எல்லாம் வரல இயற்கை கடவுள் நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்தான். என்ன இவ்வளோ கருணை உள்ளவன், கருணையை வடிவானவன் ஏன் இது நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்து வச்சான்? ஏன் அரிசியாக படைக்கக்கூடாதுன்னு, அரிசியாக படித்தா நல்லதாச்சு. நெல்லும் உமையும் சேர்த்தான்னு வைப்பான். ஏன் உமையும் சேர்த்து வைக்கிறேன்னா, புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு தோன்றாது. புற உடம்பு அகில், அக உடம்பு எண்ணெய். அறிவு திரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.